Hi friends, in the video la genetic lesson la codominance abdingra or topic pathi paakaporom. Previous video la incomplete dominance abdingra or topic paathom. Incomplete dominance abdingide intragenic gene interaction oda or example da. Carl Correns abdingra scientist 1905 la 4 o'clock plant adhaadu Mirabilis Java abdingra 4 o'clock plant la ivar enna pandrar abdin paathina mentral sonna mari monogamy cross panni paakkarar. So adhula paathina flower அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃப்ளவர் அப்படிங்கிற கேரக்டருக்கு ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ரெட் கலர் ரெட் பிளான்ட், ரெட் கலர் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர். இப்போ இந்த ரெண்டு ஃப்ளவரையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு F1 ஜெனரேஷன்ல அவருக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ மென்டல் கான்செப்ட் பிரகாரம் டாமினன்ட் பிளான்ட்டையும் ரெசிசிவ் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணா இங்க ரெட் பிளான்ட் ரெட் கலர் ஃப்ளவர் அப்படிங்கிறது டாமினன்ட் கேரக்டராகவும் ஒயிட் கலர் ஃப்ளவர் அப்படிங்கிறது ரெசிசிவ் கேரக்டர். இப்போ டாமினன்ட் பிளான்ட்டையும் ரெசிசிவ் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணா F1 ஜெனரேஷன்ல டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். இதுதான் மென்டலோட லா ஆஃப் டாமினன்ஸ். ஆனா இவர் ரெட் கலர் ஃப்ளவரையும் ஒயிட் கலர் ஃப்ளவரையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு F1 ஜெனரேஷன்ல பிங்க் கலர் ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு காரணம் என்ன, ஏன் பிங்க் கலர் ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீனோட ஜீனுக்குள்ள இருக்கிற அல்லிலுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் நடந்ததுனாலதான் எனக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சு. இங்க மென்டல் சொன்ன கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகாம போயிடுச்சு. அதனால அந்த டாமினன்ஸ் அவங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனோட அனதரோன் எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடாமினன்ஸ். ஸோ கோடாமினன்ஸ் அப்படிங்கறத என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கோடாமினன்ஸ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ கோடாமினன்ஸ் அப்படிங்கிற கோடாமினன்ஸுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்ல வந்து அவங்க கிராஸ் பண்றாங்க. என்ன பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமலியா அப்படிங்கிற பிளான்ட்ல ஃப்ளவரோட கலர் எடுத்துக்கிறாங்க. ஃப்ளவரோட கலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளவரோட பேரண்ட் ஃப்ளவரோட கலரோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர் அண்டு ஒயிட் கலர் ஃப்ளவர். இங்க ரெட் கலர் ஃப்ளவர் அப்படிங்கிறத டாமினன்ட் கேரக்டராகவும் ஒயிட் கலர் ஃப்ளவர் அப்படிங்கிறது ரிசசிவ் கேரக்டராகவும் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெட் கலருக்கான அலீல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிடல் ஆர் கேபிடல் ஆர், ஒயிட் கலருக்கான அலீல்ஸ் என்ன ஸ்மாலர். இப்போ கேமிட் ஃபார்மேஷன், இப்போ பேரண்ட் பிளான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியாசிஸ் டிவிஷன் நடந்தது, கேமிட் ரிலீஸ் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா கேபிடல் ஆர் கேபிடல் ஆர் அப்படிங்கிற ரெண்டு கேமிட்டை ரிலீஸ் பண்ணுது, இது ஸ்மாலர் ஸ்மாலர் அப்படிங்கிற ரெண்டு கேமிட்டை ரிலீஸ் பண்ணுது. இப்போ F1 ஜெனரேஷன் எது மாதிரியான பிளான் கூட ப்ரொடியூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பியூனட் ஸ்கொயர் போடுறோம், ஒரு ஜீனுக்கான அல்லியில ஒரு பிளான்ட்டோட ஜீனுக்கான அல்லியில டாப் சைட்ல போட்டுக்கிறேன், அனதர் பிளான்ட்டோட ஜீனுக்கான அல்லியில் சார் நான் அப்படி லெஃப்ட் சைட்ல போட்டுக்கிறேன். ஸோ கிராஸ் பண்ணுறப்ப கேபிடல் ஆர் ஸ்மாலர் கேபிடல் ஆர் ஸ்மாலர் கேபிடல் ஆர் ஸ்மாலர் கேபிடல் ஆர் ஸ்மாலர். ஸோ எனக்கு F1 ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு 4 பிளான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த 4 பிளான்ஸ்ல எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஃப்ளவர் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கு. பட் இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ல ரெட் கலர்ல நிறைய பேட்சஸ் மாதிரி இருக்கு, நிறைய பேட்சஸ் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த கிராஸோட ஏதாவது F1 ஜெனரேஷன் எண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு டாமினன்ட் பேரண்டோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும், அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். ஒரு டாமினன்ட் பேரண்ட் ரிசசிவ் பேரண்ட் கிராஸ் பண்ணா F1 ஜெனரேஷன்ல இந்த டாமினன்ட் பேரண்டோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா எனக்கு டாமினன்ட் பேரண்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகாம ரெண்டு பேரண்டோட கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு, அதுக்கு பேர் தான் கோ டாமினன்ஸ். ஒரு டாமினன்ட் பிளான்ட்டையும் ஒரு ரெசிசிவ் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் F1 ஜெனரேஷன்ல ஒரு ஹைபிரிட் பிளான்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஹைபிரிட் பிளான்ட்ல பேரண்ட்ஸோட ரெண்டு அலீல்ஸுமே பேரண்ட்ஸோட ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோ டாமினன்ஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஏன்னா ஒயிட் ரெட் கலர் ஒயிட் கலர் இது ரெண்டுமே நான் கண்ணால பார்த்து இந்த கேரக்டரை சொல்றேன். ஸோ இன்னும் அட்வான்ஸா இதையும் தாண்டி இன்னும் அட்வான்ஸாக ரொம்ப சயின்டிஸ்ட்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுக்கிறோம். இப்போ ஒரு சில அட்வான்ஸாக ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க, வெறும் எக்ஸ்டர்னல் கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிறீங்க இன்டர்னல் ஒரு கேரக்டர் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடு ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க, சீடு ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சீடு ப்ரோட்டீன் எந்த பிளான்ட்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசிபியம் ஹிர்சூட்டம் காசிபியம் ஹிர்சூட்டம் அதாவது காட்டன் பிளான்டோட பைனாமியல் தான் காசிபியம் ஹிர்சூட்டம். இன்னொரு காட்டன் பிளான்ட் காசிபியம் ஸ்டர்டியானம்
அப்படிங்கிற ரெண்டு பிளான்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சீடு புரோட்டீனை எடுத்து அவங்க கிராஸ் பண்ணி பாக்குறாங்க. இப்போ இந்த காஸ் கிறிஸ்துமஸ் பிளான்ட்ல ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சீடுக்குள்ள புரோட்டீனோட பேண்டிங் புரோட்டீனோட பைண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரசன்ட். இப்ப புரோட்டீன் பைண்டிங் அப்படிங்கிறது புரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஜாயின் ஆயிருக்கு. இந்த இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பைண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பி பிளான்ட்ல வேற மாதிரி பைண்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பேரண்ட் பிளான்ட்லயுமே இந்த புரோட்டீனோட பைண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு பிளான்ட்டுமே கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எஃப் ஒன் ஜெனரேஷன்ல ஃபார்ம் ஆன பிளான்டோட சீட் எடுத்து பார்த்தோம்னா அந்த சீட் புரோட்டீன்ல ஏ பேரண்ட் அண்ட் பி பேரண்ட் ரெண்டு பேரண்டோட பைண்டிங் கேரக்டருமே இதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. இதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த கிராஸ் நம்மளுக்கு எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டாமினன்ட் பேரண்ட் அண்ட் ரெசிசிவ் பேரண்ட் ரெண்டு பேரண்டோட கேரக்டருமே எஃப் ஒன் ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆச்சு. எஃப் டூ ஜெனரேஷன்ல இந்த பிளான்ட்ல கிராஸ் பண்றப்பயும் சரி இல்ல இந்த எக்ஸ்டர்னல் கேரக்டர் வச்சு கிராஸ் பண்றப்பயும் சரி இல்ல இன்டர்னல் கேரக்டர் வச்சு கிராஸ் பண்றப்பயும் சரி எனக்கு எப்பயுமே எஃப் டூ ஜெனரேஷன்ல அந்த ஜீனோடைப் ரேஷியோ எந்த எப்படிதான் கிடைக்குது 1:2:1. ஸோ மென்டல் சொன்ன கான்செப்ட்ல நிறைய விஷயம் சேமா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பீனோடைப் ரேஷியோ ஜீனோடைப் ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகும் 4:0 தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னார். அது கரெக்ட். தென் செகண்ட் ஜெனரேஷன்ல ஜீனோடைப் ரேஷியோ 1:2:1 அப்படின்னு தான் ஃபார்ம் ஆகும். அந்த கான்செப்டும் கரெக்ட். ஆனா எங்களுக்கு எந்த கான்செப்ட் இதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு. ஏன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்டல் சொன்ன மாதிரி டாமினன்ஸ் கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் ஆகாம போயிடுச்சு. அதனால தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொன்னோம். இதுலயும் பாருங்க மென்டல் சொன்ன மாதிரி லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மொத்தமா அந்த டாமினன்ட் கேரக்டர் டோட்டலா எக்ஸ்பிரஸ் ஆக முடியல சரிங்களா. ஏ புரோட்டீன் தான் ஏங்கிற பிளான்ட் தான் டாமினன்ட் பிளான்ட் பி அப்படிங்கிற பிளான்ட் ரெசிசிவ் பிளான்ட். ஸோ எஃப் ஒன் ஜெனரேஷன் அந்த ஏ பிளான்டோட புரோட்டீன் மாலிகு புரோட்டீன் பைண்டிங் தான் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கணும். ஆனால் இந்த ரெண்டு பேரண்டோட புரோட்டீன் பைண்டிங்கும் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல கொடுத்துருக்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப். ஸோ ஏபி பிளட் குரூப் கூட எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எப்பயுமே பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பிளட் குரூப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணது மொத்தமாக 3 அலீல்ஸ் மட்டும் தான் ஐஏ ஐபி ஐஓ. இந்த 3 அலீல்ஸ் தான் பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இந்த ஐஏ ஐபி அப்படிங்கிற ரெண்டுமே டாமினன்ட் அலீல்ஸ், இந்த ஐஓ அப்படிங்கிறது ரெசிசிவ் அலீல். ஓகேங்களா. இப்போ ஒரு பேரண்ட்டு இது ஒரு பேரண்ட் இது பேரண்ட் 1 இது பேரண்ட் 2 சாரி இது பேரண்ட் 2. இந்த பேரண்டோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏ சாரி ஏ பிளட் குரூப். ஏ பிளட் குரூப் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிளட் குரூப்ல ஐஏ அண்ட் ஐஓ இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு இது வந்து பி பிளட் குரூப். அப்போ இதுல அலீல்ஸ் இது ஐபி ஐஓ இப்படி பிளட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேரண்ட் கிராஸ் பண்றப்போ எஃப் ஒன் ஜெனரேஷன்ல அக்கார்டிங் டு த மென்டல் லா என்ன சொல்றோம் அக்கார்டிங் டு த மென்டல் லா ஆஃப் இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் டாமினன்ட் பேரண்டோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும், ரெசிசிவ் பேரண்டோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடாது. ஆனா இங்க ரெண்டு பேரண்டோட கேரக்டர் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஏபி அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஏபி பிளட் குரூப் அப்படிங்கிறது கோ டாமினன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.